ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா குக்கிங் வித் வேணியூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆல்னு இருக்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கங்க அப்போ உங்களுக்கு ஒன்னே கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பிரியாணி அதுவும் அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான பிரியாணியும் பிரியாணிக்கு காம்பினேஷனாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம பிரியாணியை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ நான் பிரியாணிக்காக ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி க்ளீனாக நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா ஊறிடும் நல்லா உப்பெல்லாம் அதுக்குள்ளே சாரும் அதனால் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டிருக்கேன் நான் காரம் வந்து மீடியமாக இருந்தால் போதும் பிரியாணியில் வேற போகணுன்றதுக்காக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கங்க அப்புறம் கால் கப் தயிர் நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிக்க வேணாம் நார்மலாக இருந்தால் போதும் ஏன்னா தயிர் ஊற்றினா தான் ரொம்ப சாஃப்ட் ஆகும் அப்புறம் சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நீங்கள் சிக்கன் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா தயிர் மசாலா அதெல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே உப்பு போட்டு ங்க தேவையான உப்பு தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா சாரும்ல அதுக்காக நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் கிட்டே உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் பாருங்க நான் இப்போ பிரியாணிக்காக தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு அதனால ஒரு எட்டு தக்காளி கிட்டே நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு இருந்தால் இருந்தாதான் பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி நான் மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டேன் நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் பிரியாணிக்குன்னா வெங்காயத்தை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கூட ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் தயிர் ஊற்றிருக்கேன் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் நீங்கள் அப்படி அரைச்சி வைக்கலை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தயிர் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் தக்காளி வெங்காயமாக அரைச்சி இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம் பாருங்கள் நான் குக்கர் எடுத்து வச்சுட்டேன் குக்கரில் ஃபஸ்ட்டு நான் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடல் எண்ணெய் வந்து அளவு ஊற்றிக்கோங்க ஏன்னா பிரியாணியில் வந்து சிக்கன்லேயே கொஞ்சம் கொழுப்பலாக இருந்ததுனால நான் அளவாக தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி அப்புறம் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றலை ஆனால் தேங்காய் எண்ணெய் இருந்து நீங்கள் ஊற்றிக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் நான் ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து நான் கிருஷ்ணா நெய் தான் யூஸ் பண்றேன் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப மனமா செம்மையாக இருக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு இந்த நெய் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நான் முந்திரி பத்து ஸ்டார் பூ ஒன்று ஏலக்காய் மூணு பட்டை ஒன்று அந்த ஒரு காய் இருக்கும்ல அந்த காய் ஒன்று ரெண்டு இலை எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம பிரியாணிக்கு எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்ருலாம் அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சோன்னு தயிர் போட்டு மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தோம்ல அந்த கலவையை இதுக்குள்ளே கொட்டிக்கோங்க கொட்டி நல்லா கிண்டி விடுங்க நல்லா இது சுருளை சுருளை வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்குள்ளேயும் புதினாவும் கொத்தமல்லியாக ஆஞ்சி வச்சிடலான்னு சொல்லி நான் கொஞ்சம் அதை வணங்கிட்டே இருக்கேன் ஆச்சு வச்சுட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு கலர் மாறிடுச்சு வெங்காயம் இன்னும் கூட நல்லா சுருங்கி நல்லா வதங்கணும் நான் அதுக்குள்ளேயும் தக்காளி ஊற்றிட்டேன் நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வணங்க விடுங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு தக்காளி வணங்கணும் நான் எதுக்காக இப்படி அரைச்சி போடுறேன் அப்படின்னா எங்கள் பசங்கள் வந்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் இருந்தால் அதை அப்படி அப்படியே எடுத்துருவானுங்க அதனால இந்த மாதிரி அரைச்சி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி அரைச்சி போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நான் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் தனியா தூள் தூள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்காக நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் பாருங்கள் நான் பிரியாணி மசாலா தான் போடுறேன் எந்த பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் சரி கிட்டே எது கிடைக்குதோ அது போடுங்க நல்லாயிருக்கும் இந்த நம்ம மல்லித்தூள்லாம் போட்டதே போதும் நான் பிரியாணி மசாலா சரி ஏதோ ஒரு மனத்துக்காக இருக்கட்டும்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி மசாலா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஆப்ஷன் தான் பாருங்க இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டேன் சூப்பராக சுருண்டு சுருண்டு நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு இப்போது புதினா கொட்டியிருக்கேன் புதினாவும் மல்லி எலையும் ஆஞ்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெருத்திக்கலாம் ரொம்பவும் வணங்க விட்டுறாதீங்க புதினாவை அதுக்கு முன்னாலேயே நம்ம சிக்கனையும் போட்டுருணும் ஏன்னா சிக்கன் வந்து இப்போயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா உப்பு சாரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சிக்கனில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிருக்கோம் அதோடு அந்த புதினா பச்சையாக இருக்கையிலே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த புதினா மல்லி இலை ஃப்ளேவர் லாம் அப்படியே சிக்கனுக்குள்ளே இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு மொத்த அளவு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டேன் நான் ஏன்னா அப்போதான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தது தான் இப்போ இது கொஞ்சம் நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும் அது வரைக்கும் மூடியை வந்து பெல்ட் இல்லாமல் போட்டு சும்மா மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஃபுல்லாக ஹையில வச்சு நான் மூடி வச்சேன் தண்ணியெல்லாம் சூப்பராக பிரிஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்றலை அப்படியே மூடி வச்சோம் சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு புதி இப்போது ஓப்பன் பண்ணலாம் அப்படியே அந்த புதினா ஃப்ளேவர் சூப்பராக மணக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கையில உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் லெமன் வந்து ஒரு கால் லெமன் தான் எடுத்திருக்கேன் நான் ஆஃப் லெமன் கூட எடுக்கலை ஏன்னால் தயிர்லாம் ஏற்கனவே போட்டு நம்ம ஊற வச்சதுனால ஒரு கால் வாசி லெமன் எடுத்து நல்லா சாரை புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குக்கிங் வித் வேனியூ டூ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோஸும் போடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நல்லா வணக்கி விட்டுட்டேன் இப்போ சூடாயிருச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ ரைஸ் எடுத்திருந்தேன் அதனால் எந்த நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன் மெயினாக அதனால் நான் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தண்ணி ஊற்றிட்டு இது பிரியாணி வந்து உடையாமல் முழுசாக வேணும் சிக்கனும் கரையக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க பிரியாணி நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிருவாங்க குக்கரில் அப்படிலாம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி செஞ்சால் அரிசியும் உடஞ்சி போயிடும் சிக்கனும் கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரிலாம் செய்ய வேணாம் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து போடலாம் இப்போது அது சும்மா மூடி வச்சிடலாம் கொதிச்சுட்டே இருக்கட்டும் நான் வீட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டு ரைஸே நல்லா நீல நீளமாக பாஸ்மதி ரைஸ் மாதிரியே வரும் அதனால் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் நான் வாங்கலை நல்லா அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அரிசி போடையில் அரிசி வந்து அப்படியே கொட்டக்கூடாது இப்படி கையில் அள்ளி இப்படி பரவலாக தூவி விடணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் நான் எல்லா அரிசியும் போட்டுட்டேன் போட்டு ரொம்ப க ரொம்பலாம் கிண்டாமல் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி இருக்கேன் இப்படி மேலாப்பில் ஒரு கிண்டு கிண்டுக்கோங்க இப்போது உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நானும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஓகே தான் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் அது மேலே ஊற்றிட்டு நான் அப்படியே மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நான் அதுக்கு பிரியாணிக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நான் கண்டிப்பாக இந்த தயிர் வெங்காயம் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ தனியாகவே உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் மாதிரி ரொம்ப க்ரீமியான வெங்காயம் செய்யலாம் சூப்பராக அப்புறம் முட்டை மூணு முட்டை வேக வச்சுருக்கேன் இன்றைக்கி நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் அதனால் மூணு முட்டை வேக வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்காக சிக்கன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் அதனால் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் நீங்க வேணும்னா நான் லிங்க் கொடுக்கறேன் இல்ல இந்த வீடியோ லாஸ்ட்ல ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் நீங்க பார்த்து டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கபாப் எங்கள் ஊரில் இதை கவா அப்படின்னா சொல்லுவோம் அதே தான் வருது எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டேயில விட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு எடுத்துகிட்டு செகண்ட் ரவுண்டும் போட்டுட்டேன் பிரியாணி விசில் வந்துருச்சு ஒரே விசில் தான் விடணும் வி ஒரே விசில் விட்டுட்டு ஓப்பன் நல்ல விசில் அடங்க விட்டு ஓப்பன் பண்ணுங்க பாருங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீஸ் கூட உடையலை ரைஸும் ஒன்று கூட உடையல அப்படியே முழுசு முழுசாக இருக்குது நான் வேணால் இப்போது அப்படியே கேலரி காட்டுறேன் பார்த்தீங்களா ஒரு அரிசி கூட உடையலை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குக்கிங் வித் வேன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம் சிக்கன் பீஸ் கூட உடையல பார்த்தீங்களா அப்படியே முழுசாகவே இருக்கும் கண்டிப்பாக நான் இதில் பண்ண மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்